நிறையா ஏஎல்ஐ நாடகத்துக்கு ரொம்ப முக்கியம். சே தி சோஷியல் மீடியா இஸ் வெரி ராங் இன் தட். வின் சாப் மட்டும் கிடையாது. பல வகையில போதை பொருள் கடிமையா தூக்கு தண்டனை தான் கொடுத்தாங்க. அவங்க உயிரோட இருக்கணும். பசங்கள மட்டும் குறை சொல்லி புரோஞ்ச இல்ல. நீ சொல்றது அடிக்ட் ஆவறானே எப்படி அடிக்ட் ஆவறானே? இது மெயின் முழுக்கு முழுக்கு வந்து எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், வளர்ப்பு முறையில தான் கெட்டு கெட்டு போகுதுன்னு சொல்வாங்க. இலக்கை நோக்கி இளைஞனே வா. இந்த இளைஞர்கள் வந்து என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான முன்னேற்றம் தேவைப்படுது? இளைஞர்கள் வந்து நம்ம ஊழல்லாம் ஒழிக்கணும், சரிங்களா? எங்கே போனாலும் ஒரே இதுவாக இருக்குது, ஊழலாகவே இருக்குது. மற்றபடி எந்த துறையில் போனாலும் ஊழல் தான். அதை ஒழித்து மக்கள் மனதில் வந்து நல்ல ஒரு மாற்றம் உருவாக்கி நல்ல தமிழகம் உருவாகணும், நல்ல இந்தியா உருவாகணும். பெற்றோர்களை வந்து இளைஞர்கள் வந்து மதிக்க மாட்டாங்க, அதை பற்றி உங்களுடைய அது என்னென்னா, நம்ம வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களை வளர்க்கும்போதே அவங்கள டெய்லி அவங்கள விசாரித்து நல்லா படிக்கிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அவங்களை கொஞ்சம் நம்ம கண்காணிக்கணும். நம்ம பாட்டு வேலை உண்டு, பணம் சம்பாதிச்சதுலேயே போகக்கூடாது. அவங்களை டெய்லி கண்காணித்து வளர்த்தா அவங்க வந்து பெட்ரோல் மதிச்சு நல்லபடியாக நாட்டுக்கும் நல்லது நடக்கும். இது சமூக சேவையில் வந்து இளைஞர்கள் வந்து பங்களிப்பு குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா? இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் நான் அவங்க மனசில் வந்து மாற்றத்தை உண்டு பண்ணி நல்லா இருக்குன்றீங்க? ஆமாம், குறைவாக இருக்குது. அவங்க வந்து அவங்க மனசை மாற்றிக்கணும், நாடு முன்னேற்றது பாடுபட்டாங்கன்னா நல்லது நடக்கும். பெண்களுக்கு எதிராக நிறைய தீமைகள், நிறைய சமூக கொடுமைகள் வந்து நடக்குது. ஆமாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு உங்களுடைய தீர்வு என்ன? இருந்தால் நிறைய இப்போ வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய சோஷியல் மீடியா அது இது நிறைய வந்துடுச்சு. அதை பார்த்து ரொம்ப கெட்டு போடுறாங்க. அது இல்லாமல் தொலைக்காட்சிங்களும் சரியான சீரியல் போட மாட்டாங்க. நாள் முழுதும் இதுமாரி அவங்களே கற்பனை பண்ணி என்னென்ன போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தான் கெடுக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். பிரச்சாரத்தினுடைய தலைப்பு இலக்கை நோக்கி இளைஞனை வா. உன்னுடைய இலக்கு எது?